இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் கிரிக்கெட்டில் பும்ரா புதிய சாதனை. கும்ப்ளே சாதனை முறியடிப்பு. ஜாகிர் கான் ரெக்கார்ட் 7. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பும்ரா அபாரமாக செயல்பட்டு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் 55 ரன்கள் ஆட்டமிழக்க இந்திய அணி 153 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 98 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கியது. இரண்டாவது இன்னிங்ஸிலும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் தடுமாறினார்கள். எனினும் மும்பை விட கொஞ்சம் பொறுப்பான ஆட்டத்தை தென்னாப்பிரிக்கா வெளிப்படுத்தியது. குறிப்பாக தொடக்க வீரர்கள் மார்க்கரம் மட்டும் அபாரமாக நின்று விளையாடி வர மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 62 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற ஸ்கோருடன் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. அப்போது பும்ரா அபாரமாக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 111 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்த நிலையில் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். அதன்படி தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர்கள் பட்டியலில் பும்ரா தற்போது இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். அனில் கும்ப்ளே, இசாந்த் சர்மா, பிஷன் சிங் பேடி, பிரசன்னா ஆகியோர் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இந்த நிலையில் தற்போது அவர்களை பும்ரா முறியடித்திருக்கிறார். இதன் மூலம் ஜாகிர்கான், சந்திரசேகர் ஆகியோரின் சாதனையும் பும்ரா சமன் செய்துள்ளார். முதலிடத்தில் கபில் தேவ் 7 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று சர்வதேச கிரிக்கெட்டில் பும்ரா சொந்த மண்ணில் ஒரே ஒரு முறைதான் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இதனால் இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் 10 முறை 5 விக்கெட்டுகளை பும்ரா கைப்பற்றியிருக்கிறார்.